السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணிய தற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹருக்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான, அவர்கள் காட்டி தந்த அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் திருப்திக்கும் சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நமக்கு நிரப்பமான முறையில் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹுடைய வாக்குறுதிகளை முழுமையான முறையில் நம்புவதற்கும், ஷைத்தானுடைய வாக்குறுதிகளை முழுமையான முறையில் புறக்கணிப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. எது ஹக்கோ அதை ஹக்கென்று விளங்கி அமல் செய்வதற்கும், எது பாத்திலோ அது பாத்திலென்று விளங்கி அதை விட்டு விலகிக் கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. கடன் இல்லாத, நோயில்லாத, வருத்தங்களும் சங்கடங்களும் இல்லாத நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்வை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானுடைய தீங்குதல்களிலிருந்து நமக்கு மிக அதிகமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்படி ஷைத்தானுடைய தீங்குதல்கள் என்னென்ன என்பது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய பொழுது அவர்கள் நிறைய விஷயங்களை பட்டியலிட்டார்கள். அதிலே மிக முக்கியமான ஒன்று, ஷைத்தான் உங்களுக்கு மோசமான வாக்குறுதிகளை தருவான், அதை நம்பிவிடாதீர்கள். ஷைத்தான் உங்களுக்கு மோசமான வாக்குறுதிகளை தருவான், அதை நம்பிடாதீங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எதுவோ அதுதான் உண்மையானது, அதுதான் நிறைவேற்றப்படுவதற்கு தகுதியானது, அது மட்டும்தான் இந்த உலகத்திலே சாத்தியமானது என்பதை அழுத்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஷைத்தான் என்ன செய்வான், மனிதர்களுக்கு பொருளாதாரத்தினுடைய பயத்தை அதிகமாக கொடுப்பான். பொருளாதாரம் குறித்த பயம் மனிதர்களுக்கு ரொம்ப அதிகமாகும். அதுல பல வகை இருக்குது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நாம சம்பாதிக்கக்கூடிய நேரத்துல அது ஹராமா ஹலாலா என்று பார்க்க வேண்டும். இது யார் சொல்றோம், அல்லாஹ் சொல்றோம். நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தட்டு, அந்த தட்டிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு, அந்த உணவு எப்படி வந்தது என்று யோசித்ததற்கு பின்னால் நீ சாப்பிடுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு பார்க்க, அந்த சாப்பாட்டை எது கூட சேர்ந்து சாப்பிட்டா டேஸ்டா இருக்கு அப்படின்னு பார்க்காது. அந்த சாப்பாடு எப்படி வந்துச்சு, ஹராமா ஹலாலா, சாப்பாடு ஹராமா ஹலாலா, அது அந்த உணவே ஹராம் ஹலால் அப்படின்னு ஒன்னு இருக்குது, அந்த உணவு வந்த வழி ஹராம் ஹலால் ஒன்னு இருக்குது, மொத்தத்துல ஹராம் ஹலால் பார்த்து சாப்பிடு அப்படிங்கிறது யாருடைய வார்த்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. நான் ஷைத்தா என்ன செய்வான்னா, உணவு பக்கத்துல வந்தோடனே அந்த உணவை எப்படியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நமக்கு டேஸ்டா இருக்கும், உணர்த்தியா சாப்பிடுறதுக்கான வழிகள் என்னென்ன என்பது குறித்து ஷைத்தா என்ன செய்வான், சொல்லுவான், சொல்லிட்டு சொல்லுவான். என்ன சொல்லுவான் ஷைத்தா அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா மனிதர்களும் சாப்பிடத்தானே செய்யறாங்க, வேற வழி இல்லை, நம்மளும் சாப்பிட்டுதான் ஆகணும், அதனால சாப்பிட்டுக்குவோம், அதுக்கப்புறம் யோசிச்சுக்குவோம், சாப்பிட்டுக்குவோம், அதுக்கப்புறம் யோசிச்சுக்குவோம். இது சைத்தானுடைய வழிபாடு. அப்ப பொருளாதாரம் நம்ம கைக்கு எப்படி வரணும் அப்படிங்கறத திட்டமிட்டு மார்க்க நமக்கு சொல்லித்தருகிறது, திட்டமிட்டு சொல்லுது. பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏதோ எதார்க்கமா வரக்கூடிய ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு சொன்னா, பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன சாப்பிடுவேன், என்ன சம்பாதிப்பேன், என்ன உடுத்துவோம், எல்லாமே கருவிலேயே நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க. அப்படின்னா நம்ம விளங்கிக்கிறோம், பொருளாதாரம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று, அது ஹலாலான முறையில் மட்டும்தான் நம்ம இடத்தில் வந்து சேர வேண்டுமே தவிர ஹராமின் மூலமாக நம்ம இடத்தில் வந்துவிடக் கூடாது. அதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். இது ஷைத்தா என்ன செய்வான், ஹராமோ ஹலாலோ நம்ம கைக்கு வரட்டும், வந்ததுக்கு பின்னாடி ஏதோ தர்மம் செஞ்சு நம்ம சமாளிச்சுட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷைத்தா சில சமயங்கள்ல ரொம்ப அழகான முறையில நம்முடைய உள்ளத்துல சில சிந்தனைகளை போடுவான். என்னன்னா, ஒரு தடவை ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பெரிய நீண்ட அப்பா ஒன்று போட்டுக்கிட்டு அவரால் பார்க்கறதுக்கு ரொம்ப பரவாயில்ல, நம்ம பெரிய சூஃபி மாதிரி ஒருத்தர் அவர் அப்படி போயிட்டு இருக்கிறார். அப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு அவருக்கு முன்னால் ஒரு கிழவி, ஒரு வயதான மூதாட்டி பழங்கள் இருக்கக்கூடிய அந்த கூடையை தலையில சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இவர் கொஞ்சம் ஹைட்டு, அப்படி மெதுவாக கையை விட்டு ஒரு பழத்தை தூக்கிட்டார்.
இதோ கேட்டு ஒரு பழத்தை எடுத்துட்டார், பழத்தை எடுத்துட்டாரு, பின்னாடி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, இவருக்கு பின்னாடி ஒருத்தர் செய்யறாரு பார்த்துட்டு இருக்கிறாரு, பழத்தை இவர் எடுத்துட்டாரு, அந்த அம்மாவுக்கு தெரியாம திருடிட்டார், பழத்தை திருடிட்டார். கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த அம்மா இங்கிட்ட திரும்பிடுச்சு, இவர் இங்கிட்ட திரும்புறாரு, இந்த பின்னாடி உள்ளவர் இவர் பின்னாடியே வர்றாரு. ஏன்னா பார்க்க நல்லா பெரிய மனுஷனா நல்ல மனுஷனா தெரியுறான், இவன் என்னடா அப்படி திருடுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து பாக்குறாரு. பார்த்தா இவர் என்ன செய்யறாரு, அந்த பழத்தை திருடிய பழத்தை என்ன செய்யறாரு, தர்மம் செய்கிறார். ஒரு ஓரமா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, யாசகம் புரிய அவருக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. இவருக்கு பெரிய ஆச்சரியம், ஏன் திருடணும், ஏன் கொடுக்கணும், ஏன் திருடும், ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை. தனக்காக திருடி இருந்தா என்னன்னு கேட்கலாம், இவர் தனக்காக திருடல, தூக்கி என்ன செஞ்சிட்டாரு, இன்னொருத்தர் கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, என்ன அப்படி பண்றீங்க, நான் ரொம்ப காலமா இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப காலமா இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்காக இப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்டோன்னு அவர் அவர் விளக்கம் சொன்னார். சில சமயங்களில் சில மனிதர்கள் விளக்கங்கள் சொல்லுவாங்க, சுபகாமெல்லாம் பயங்கரமா இருக்கும், அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவரும் விளக்கம் அப்படி இருக்கும். அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு, என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டோம்னா, சைத்தா உள்ளத்துல போடுறான் அந்த விளக்கம், என்ன விளக்கம், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு நன்மையை செய்தால் 10 மடங்கு நன்மையை திருப்பி தருவேன் என்று அல்லாஹ் சொல்றான். 10 நன்மை அல்ல ஹசனத்துல் அஷர், ஒரு ஹசன ஒரு நன்மைக்கு 10 மடங்கு அப்படின்னு. ஆனா ஒரு தீமையை செய்தால் அதற்கு தண்டனை எவ்வளவு கிடைக்கும் சொல்லுங்களேன், இருக்கா தெரியுமா, ஒரு தீமைக்கு ஒரு தண்டனை, ஒரு தீமைக்கு ஒரு தண்டனை, ஆனா நன்மை செஞ்சா 1 to 10. இது அல்லாஹ்வுடைய தயாளத்தன்மை. ஷைத்தான் இவருடைய கல்வியில் எப்படி போடுறான், 1 to 1 தீமைனா, நீ ஒரு ஆப்பிள திருடி கொடுத்துட்டீன்னா, ஒரு ஆப்பிள திருடிட்டீன்னா, ஒரு ஆப்பிள திருடல தீமை மட்டும் உனக்கு கிடைக்கும். இதே ஒரு ஆப்பிள தர்மம் செஞ்சீன்னா 10 மடங்கு நன்மை கிடைக்கும். அப்ப நீ திருடினது 1 கழுத்து போனாலும் 9 நன்மை தானே நமக்கு, சொல்ல புரியுதா, 1 திருடிட்ட பாவத்துல 1 சேர்ந்துருச்சு, 10 நன்மை வந்துருச்சு, அப்ப 10 to 1 போனாலும் 9 நமக்கு நன்மை தானே, 9 டெய்லி பண்ணி பார்த்தா நமக்கு தான் லாபம் அதுல அப்படிங்கறது. அதனால நான் என்ன செய்யறேன், இப்படித்தான் டெய்லி செஞ்சுட்டு இருக்கிறேன். பெரிய ஒரு பின்னாடி ஒரு திருப்பி கேட்டாரு, அப்ப சரிதான் இல்ல, நீ சொன்னதுல கணக்குலாம் கரெக்ட் தான், ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தாரு, என்னங்க கேட்டாரு, பழத்தை திருடுனையே அந்த திருட்டு பாவம் இருக்குது, அது கட்டாயமாக எழுதப்படும், அது கட்டாயமாக எழுதப்படும், ஆனா நன்மை 3 மடங்கு கட்டாயம் கிடைக்கும் என்று உன்னால் சொல்ல முடியுமா, அல்ல கண்டிப்பா அதுக்கு நன்மை தந்துவான்னு சொல்ல முடியுமா, இன்னமா யத்தக்கப்பலல்லாஹு மினல் முத்தகீன், இறை அச்சம் உடையவர்களிடமிருந்துதான் நன்மையான காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நமக்கு குர்ஆனிலேயே சொல்லிக் கொடுக்கிறான். அப்ப நீ அல்லாஹ்வுக்கு பயம் இல்லாம இப்படி திருடி நீ கொடுக்கிறியே, இந்த நன்மை உனக்கு கிடைக்கணும் உறுதியா சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு பின்னாடி யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டோம்னா, ஷைத்தான் இப்படித்தான் என்ன செய்வான், சில சமயங்கள்ல நம்முடைய கல்புக்குள்ள நலவுகளை போல சில விஷயங்களை போடுவான், நல்லது மாறி போடுவான். ஆனா மார்க்கம் என்ன சொல்லி தந்திருக்கிறதுங்கிற அறிவு உள்ளவர்கள் மட்டும்தான் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும், விலகிக் கொள்ள முடியுமே தவிர, சாதாரண மனிதர்கள் என்ன செஞ்சிருவாங்க, மிக இலகுவான முறையில் ஷைத்தானால் ஏமாற்றப்படுவார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லித்தரா. அதனால ரொம்ப கவனமாக இருக்கும் ஷைத்தான், சில சமயங்கள் நல்லது மாதிரியே நிறைய நல்லது மாதிரியே இருக்கும், நிறைய நலவுகளாக தான் இருக்கும். நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம், சுபு துலகம் அவருக்கு தூங்கிட்டு இருக்கிறார் எழுப்பிட்டான் சைத்தான், சீக்கிரம் வந்துருங்க தொழுங்க போங்க அப்படின்னு எழுப்பிடுறான். ஒரு டைம் ஆயிடுச்சு, டக்குனு முதல்ல தொழுதுட்டார், தொழுதுட்டு கேட்கிறாரு அந்த பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் தோட்டத்துல வந்து என்னங்க நீ தொழு எழுப்பிவிட்டீங்க ரொம்ப சந்தோஷம், அல்லங்க நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டப்ப சைத்தான், நான் சைத்தான் அப்படின்னா, சைத்தான் நீ தொழுக விடாம தூங்க வைக்க பண்ணல, நீ அதீசிலே வந்திருக்கு, தொழுக விடாம தூங்க வைப்பவன் சைத்தான் வந்திருக்குது, என்னை இதை எழுப்பி விட்டுட்டியே அப்படின்னு கேட்கிறப்ப சைத்தான் சொன்னா, என்ன சொன்னா அப்படின்னு கேட்டோம்னா, நேத்து இப்படித்தான் உன்னை தூங்க வச்சேன், அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா இருந்தேன், நீ தொழுகையை விட்டுட்டேன்னு நினைச்சு வருந்திய அழுத அந்த அழுகை அல்லாஹ்ட்ட கபூல் ஆயிருச்சு. எந்த அளவுக்குன்னா, நீ தொழுதா கூட உனக்கு இவ்வளவு நன்மை கிடைக்காது, ஆனா நீ தொழுகாமையே அதை விட கூடுதலான நன்மையை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொண்டாய், அதே மாதிரி நிறைய நன்மை உனக்கு கிடைச்சிருக்கூடாது, தொழுது நன்மை மட்டும் கிடைச்சா போதுங்கிற காத்த உன்னை அழிப்பு விட்டேன் அப்படின்னு என்ன செய்யறான் ஷைத்தான் சொல்றான். தல்பீசுல் இப்லீஸ்னு ஒரு கிதாப், தல்பீசுல் இப்லீஸ், இப்லீஸினுடைய ஊசலாட்டங்கள், இங்கிலீஷனுடைய செயல்பாடுகள்னு ஒரு தனியா ஒரு கித்தாப் இருக்கு. அந்த கித்தாப்ல பார்த்தா இது மாதிரி நிறைய செய்திகள், ஆதாரபூர்வமான செய்திகள், நம்ம நினைச்சுக்கூடாது, எதை போற போகல அஜித்துக்காக சொல்றாரு நினைச்சுக்கூடாது, இதெல்லாமே நடந்த இமாமுகளால்
தொகுத்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழகான கிதாப், அந்த கிதாப்ல இந்த சம்பவங்கள் பதிவு செய்யப்படுது. ஆக ஷைத்தான் நலவே செய்தாலும் கூட நாம நம்பிடக்கூடாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அவனுடைய குறுக்கு புத்தியும் அவனுடைய மோசமான வாக்குறுதிகளும் இருக்கும். அதனால ஷைத்தான் ரொம்ப கவனமாக இருக்கும். இருக்கலாமா இன்ஷால்லா? அப்ப ஒரு சின்ன ஒரு உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம கல்வில எது சரின்னு படுதோ அதை சரி கான், அதாவது சரி கண்டு விட்டு உலமாக்கள்கிட்ட போய் கேட்டுட்டு சரிதானா அப்படின்னு கேட்டுட்டு சரி பார்த்து விட்டு தான் அதை செய்ய வேண்டுமே தவிர நாம செஞ்சிடக்கூடாது. அப்படி செஞ்சா அது சில சமயங்கள்ல ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்றாக கூட இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் ஷைத்தானுடைய அனைத்து சூழ்ச்சிகளிலிருந்தும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வா ஆஃபர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி.